நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பள்ளி கட்டிடம் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடமும் அல்ல, தனியார் பள்ளி கட்டிடமும் அல்ல. நூற்றாண்டுகளை கடந்த அரசு பள்ளி கட்டிடம் என்றால் நம்ப முடிகிறதா உங்களால்? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மேலசத்திரம் பகுதியில் 1856 ராமநாதபுர சமஸ்தான மகாராஜா சேதுபதி பள்ளிக்காக 10 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார். அப்போது கட்டப்பட்டதுதான் இந்த ராஜா சேதுபதி அரசினர் மேல்நிலைப்பள்ளி. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2500 மாணவ மாணவியர் வரை பயின்று வந்தனர். ஆனால் நாளடைவில் பள்ளி கட்டிடம் முறையான பராமரிப்பின்றியும் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் போனதால் மாணவர் சேர்க்கை குறைந்து வெறும் 257 மாணவர்கள் மட்டுமே பயின்று வந்தனர். படித்த பள்ளியிலேயே ஆசிரியராகும் வாய்ப்பு ஒரு சிலருக்குத்தான் கிடைக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்புதான் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆசிரியர் குப்புசாமிக்கு கிடைத்தது. இப்பள்ளியில் பயின்று தொழிற்கல்வி ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் ஆசிரியர் குப்புசாமி. பள்ளியின் நிலை குறித்து வருந்தினார். பள்ளியின் தரத்தை உயர்த்தி மாணவர் சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கினார் ஆசிரியர் குப்புசாமி. முதலில் பராமரிப்பின்றி காணப்பட்ட பள்ளி கட்டிடத்தை சீரமைக்க திட்டமிட்டு தனது சொந்த பணத்தில் சுமார் 120,000 ரூபாய் வரை செலவு செய்து பராமரிப்பு மற்றும் வெள்ளையடிக்கும் பணிகளை மேற்கொண்டார். அதோடு நிறுத்தாமல் தன்னுடன் படித்த முன்னாள் மாணவர்களை வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஒன்றிணைத்து அவர்களின் பங்களிப்புடன் பள்ளிக்கு தேவையான பீரோ, கணினி உள்ளிட்ட அடிப்படை பொருட்களை வாங்குவது என திட்டமிட்டுள்ளார். நான் ஓய்வு பெறும் நேரத்தில் வந்து இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரணத்தினராகவும், நம்ம மன்றங்களின் சார்பாகவும், எஸ்எம்சி மன்றத்தின் சார்பாகவும், பழைய மாணவர் மன்றத்தின் சார்பாகவுடைய உதவியாகவும், நம் தலைமை ஆசிரியர் மற்ற சக ஆசிரியருடைய உதவியினாலும் ஒரு முயற்சினாலையும் இந்த பள்ளிக்கு வந்து வண்ணப்பூச்சு பூசி ஒயிட்வாஷ் செஞ்சுருக்கோம். தனது சொந்த செலவில் அரசு பள்ளியை மீட்டெடுக்கும் இந்த ஆசிரியரின் அறப்பணிக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் நாமும் வாழ்த்தி விடைபெற்றோம். மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் சசிகுமார்.